வணக்கம் நண்பர்களே இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இயற்கையான முறையில் வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக எப்படி பூச்சிக்கொல்லி மருந்து தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க நம்ம எதை வச்சு பூச்சிக்கொல்லி மருந்து தயார் பண்ண போகிறோன்னா புகை இலை அதாவது உங்களுக்கு கடைகளில் கேட்டிங்கன்னாவே கிடைக்கும் புகை இலை அது ஒரு ஒரு புகையிலையோட விலை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூபாய்தான் வரும் நம்ம ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கோம் இதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு புகையிலை வந்துட்டு போதுமானது இந்த புகையிலை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு அந்த ஒரு கப் தண்ணிக்குள்ளே நம்ம போட்டுக்க போகிறோம் இந்த புகையிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பூச்சிகளுக்குமே ஆகாது பூச்சி பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே ஆகாது இதை இதோடய வாசமாகட்டும் இதோட தண்ணி ஆகட்டும் பட்டுச்சு அப்படின்னா அந்த பூச்சிகள் எல்லாமே இறந்து போயிடும் ஸோ அதனால் இந்த புகையிலை வந்துட்டு நமக்கு ஒரு மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம புகை இலை எல்லாத்தையும் வந்துட்டு குட்டி குட்டியாக பிச்சு தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுக்க போகிறோம் இதை வந்து நம்ம எத்தனை நாள்னா ஒரு ஒரு நாள் அதாவது ஒரு நாள் ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டு மணி நேரமாச்சும் நம்ம இதை வந்துட்டு நல்லா ஊற வைக்கணும் அப்போ தான் என்ன அந்த புகை இலையில் இருக்க அந்த எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு தண்ணிக்குள்ளே போகும் அப்போ தான் வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு நமக்கு ஒரு மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி ஆக்ட் ஆகும் நம்ம உள்ளே போட்டதுமே பாருங்கள் உங்களுக்கு தண்ணி வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு ஒரு நாள் இல்லை பன்னிரெண்டு மணி நேரம் வச்சோம் அப்படின்னா ஒரு எயிட்டிலேருந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு அந்த இலையோட தண்ணி எல்லாமே வந்துட்டு இதாயிரும் நம்ம இந்த புகையிலையை போட்டுட்டு நம்ம ஒரு டைம் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம பதினாலு மணி நேரம் வச்சுருந்தோம் அதோடய எசன்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே இறங்கியிருக்கு நீங்கள் இந்த புகையிலையை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உரமாக இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேறு ஏதாவது செடிகளுக்கு போட்டுக்கலாம் இப்போது நம்ம ஒரு காஃபி தூள் அதாவது ஏதாவது ஒரு காஃபி தூள் எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு கொஞ்சம் உள்ளே போட்டுக்கப்புறோம் எதுக்காக அப்படின்னா இந்த காஃபி தூள் வந்துட்டு செடிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த உரமாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த புகையிலை தண்ணியில் தான் கலந்து கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது நீங்கள் நார்மலாகவே இந்த காஃபி தூளை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை வந்துட்டு ஒரு பத்து நாளுக்கு ஒரு டைமோ கூட நீங்கள் செடிக்கு வைக்கலாம் இப்பவும் இந்த காஃபி தூளை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரேயரில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு கலர் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு டார்க்காக இருக்க பாருங்கள் இப்போது நமக்கு பூச்சிக்கொல்லி தயார் இப்போது இதை நம்ம வந்துட்டு ஸ்ப்ரேயரில் மாற்றிக்க போகிறோம் உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயரோட பாட்டல்ல நம்ம ஊற்றிட்டுருக்கோம் உங்களுக்கு இந்த செடி பாருங்கள் இது ரோஸ் செடி இதில் இதில் இருக்க இலைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பூச்சிகள் தாக்கி நமக்கு சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பூச்சிகள் தாக்கின செடிகளுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்திலே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு புதுசாக வர இலைகள் எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு பூச்சியுமே தாக்காமல் ரொம்ப நல்லா வளரும் ஆல்ரெடி பூச்சி தாக்கி தாக்கியிருந்தாலுமே அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் இறந்து போய் நமக்கு செடி நல்லா குரோத்தாகி நல்லா தளத்தலன் வளர்ந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பூச்சி தாக்கின பக்கம் மட்டும்தான் அடிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது நம்ம ஒரு செடிக்கு பூச்சி தாக்கியிருக்கு அப்படின்னா நம்ம அந்த செடி ஃபுல்லாத்துக்குமே அடிக்கலாம் இது வந்துட்டு மல்லிகை செடி உங்களுக்கு அதில் பாருங்கள் இந்த செடி ஃபுல்லாமே வந்துட்டு பூச்சி ரொம்ப தாக்கியிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் அமர்